வணக்கம். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் ரவா கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் கிராம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், சோம்பு, பச்சை மிளகாய், கூடவே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க, சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இது வதங்கியாச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடேபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்ச நேரம் வதக்குங்க. கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை வந்து கடைசியாக தான் போடணும், ஃபஸ்ட்டே போட்டால் ரொம்ப ஸ்மாஷ் ஆன மாதிரி ஆகிடும், அதனால் லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த காய்கறியில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கேரட் பீன்ஸ் வந்து வேகணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கனாலே போதும், இது குயிக்காக வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காயெல்லாம் இப்போது வெந்திருக்கு. இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு வறுத்த ரவா எடுத்திருக்கேன், அதனால் 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதி வரணும். இப்போ நல்லா கொதி வந்தாச்சு. இந்த டைமில் நான் வறுத்த ரவையை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கொட்டி கிளறுங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துட்டு வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இது இப்போ திக்காயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க. லாஸ்ட்டில் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிக்குங்க. இப்போ சுவையான ஹோட்டல் ஸ்டைல் ரவா கிச்சடி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.